அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின், எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் சி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. வந்து மறுஜன்மம்ங்கிறது நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி மறுஜன்மத்தில் நம்பிக்கை இல்லை. பட் அப்பேற்பட்ட ஒரு கலைஞரோட, ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அது தொடங்குகிற வேலையை இவங்க பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன், மிக்க நன்றி. எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. இன்னும் முன்னே ஏறும். இதற்கு கலைஞரோட சிந்தனை, அந்த விதை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மண் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு படிப்பு ரீதியாகவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கு. அதற்கு மக்களுக்கும் நன்றி, கலைஞருக்கும் நன்றி, ஸ்டாலின் அவர்கள். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இவர் அர்ஜென்ட் ஆஞ்சனா இருக்கார். ஒரு நிமிஷம், மொத்தம் எத்தனை கேள்வி நீங்க சொல்லுங்க. இல்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான் பிரச்சனை. விடுங்க, சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அந்த மொழிக்கு சார்ந்தாதது நான், சம்பந்தம் இல்லாத புறக்காத நான், என்னுடைய பாலியத்திலேருந்து பார்க்காத ஒருத்தர், கர்நாடகிலேருந்து ஒரு தொழிலுக்காக வரேன். பட் அப்படி ஒரு படைப்பில் வந்து அவரை ஸ்டடி பண்ணும்போது, இது மட்டும் நல்ல தமிழ் பேசுகிற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்லை, அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன, அவர் பேசிக்கிட்டு விஷயங்கள் என்ன, அவர் போராடிய போராட்டங்கள் என்னன்னு புரியும் போது, அது கதாபாத்திரத்துக்கு மேலே போய் அது என்ன இன்ஸ்பயர் ஆகிற கேரக்டராக இருக்குல்ல. அதற்கு பிறகு நான் அவரை சந்தித்தேன். அந்த படம் நடக்கும்போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்போ இருவரின் வச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி ஆனந்தன் அதுக்கு பேர், ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது. அப்போது என்னுடைய பேர் கூப்பிடும்போது சபையில் ஒரு கலகலப்பாக இருந்தது, செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுகிறார், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சபையில் நான் விருந்து வழங்கும் போது சபையில் ஒரு கலகலப்பு, ஒரு ஆனந்தம், அதற்கு காரணம் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், ஆம் நாம் இருவருக்கும் தெரியும். ஒரு அற்புதமான ஒரு, அதாவது அது சும்மா இட் இஸ் நாட் அ வேர்ல்ட் பிளே, அதுக்குள்ள ஒரு விட் இருந்தது, ஒரு விஸ்டம் இருந்தது, ஒரு சாக்காசம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது. சும்மா அப்படி ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருப்பாருங்கிறதும் படிச்சுட்டு இருப்பாருங்கிறதும் அந்த ஒரு பத்திரிகை, அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, மார்னிங் எழுந்திருக்க டிசிப்ளின் இருக்கிறோம், மக்களோட கண்டினியூஸாக நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறது. கோபாலபுரம் எல்லாம் நம்ம வந்து நினைச்சா முடிஞ்ச அளவுக்கு போயிட முடியும், அவங்களால நம்ம போயிட முடியும். நான் பார்த்து ஒரு லீடர் நம்ம பார்த்து